मोहन, என்ன? கண்ண முன்னாலே கோகிலா முகம்தான் தெரியுது. அவங்க எல்லாரையும் அந்த மாதிரி என்னால முடியல. மோகன், you're carrying this too far. நீங்க இப்படி இருக்கிறதால ஒண்ணு மாறிட போறதில்ல. நம்ம வாழ்க்கைய நம்ம நிம்மதியை தான் கெடுக்கிறீங்க. உனக்கு புரியாது ஹேமா, கோகிலாவும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா விளையாடி வளர்ந்தவங்க. அவங்க எல்லாரையும் அந்த மாதிரி பார்த்தது என்னால தாங்க முடியல. அவங்க எல்லாரும் என் மனுஷங்க ஹேமா. உங்க மனுஷங்களா? என்னையும் பிறக்க போற நம்ம குழந்தையும் தவிர உங்களுக்கு வேற யாரும் கிடையாது. மோகன், பிளீஸ் விட்டுடுங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க. இனிமே அந்த கிராமத்து பக்கம் கூட நீங்க போக கூடாது. என்ன மோகன், ஆஸ்பத்திரிக்கு லீவ் விட்டீங்க போல, ஆச்சரியமா இருக்கு. பகல்லே வந்திருக்கீங்க, உங்க ஐயாவை பார்க்கணும்னு தோணிருச்சு போல. நிம்மதியா உங்க கூட இருந்திருக்கலாம், இங்க வந்து எங்களோட கஷ்டப்பட்டு இருக்காரு பாருங்க, அவரை சொல்லணும். டேய் பசங்களா, பொம்மை செய்யறதுனா விளையாட்டு இல்லடா, விளையாட்டு. கிளம்பு மோகன், ஹாஸ்பிட்டலுக்கு போ. லே வீட்டுக்கு போய் ஹேமா எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு வா, சந்தோஷப்படுவா. என்னால இயல்பா இருக்க முடியல ஐயா. கோகிலா முகமும் அந்த பையன் முகமும் கண்ணிலேயே இருக்கு. எனக்கு வேற எதுலயுமே மனசு செலுத்த முடியல. உன் துக்கம் எனக்கு புரியுது மோகன், ஆனா இப்போ உன் வாழ்க்கையோட திசையே மாறிடுச்சு. புதுசா உறவுகள், பொறுப்புகள், இதெல்லாம் நீதான் பார்த்தாகணும். இத பாரு, அவங்களுக்கு மனிதாபிமான ரீதியில ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு நாம பார்ப்போம். அதை விட்டுட்டு பழைய நினைவுகளால புதுசா சீரா போயிட்டு இருக்கிறவன் வாழ்க்கைய தலம்புரல வச்சிடாதப்பா. மோகன், டாக்டர் சுப்பிரமணியம்னு என்னோட ஃப்ரெண்டு யூஎஸ்ல இருக்காரு, புரூக்ளின் ஹாஸ்பிட்டல்ல சீஃப் சர்ஜன். அவரோட வைஃப் புரூக்ளின்ல யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல்ல டீனா இருக்காங்க. சுப்பிரமணியத்திட்ட பேசினேன், அவனுக்கு ஹேமாவை பிறந்ததுலேருந்தே தெரியும். உங்களுக்கு எம்எஸ் படிக்கிறதுக்கு அட்மிஷன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு இருக்கேன். நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாசத்துல கிளம்பிடலாம். அதுக்குள்ளே இங்கே மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடலாம். படிப்பு முடித்த உடனே அங்கேயே அவங்க ஹாஸ்பிட்டல்லையே வேலைக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ரெண்டு மூணு வருஷத்துல கிரீன் கார்டு கிடைச்சிடும். நம்ப முடியல. அப்பா சொல்லுப்பா, ஐ அம் சோ த்ரில்ட். நம்ம குழந்தை அமெரிக்கால பிறக்க போகுது. ஹியோ ஷீ வில் பி அன் அமெரிக்கன் சிட்டிசன் அட் பர்த். சுப்பிரமணியம் அங்கிளுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. சீக்கிரம் நமக்கும் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும். ஜஸ்ட் இமேஜின். என்ன ஃபோன் சொல்றீங்க? என்ன பண்ணீங்க? Only a fool would say no to such an offer. America la pudhu life, nalla vasathi, nalla padam, kandippa naga porom. Appa na sonna edutta pesi, I'll set the process in motion. Emma, Emma, unga appa manasa hurt panna na virumbala. Please nee solidu, enak America poradhula interest illa. என்ன விளையாடுறீங்களா? எவ்வளவு பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? ஏதோ எங்க அப்பாவுடைய கான்டாக்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யூ ஷுட் பி தேங்க்ஃபுல். ஹேமா ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க, நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன், ஆனா என் வாழ்க்கை இங்க தான் மட்டும் தெரியுது. என்னால இதெல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது. எனக்கு 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 உங்களை பத்தியே பேசுறீங்களே, வாட் அபவுட் மீ, மை ட்ரீம்ஸ்? மோகன், எங்க அம்மா அப்பா எவ்வளவு சொல்லியும் நீங்க தான் முக்கியம்னு உங்க பரம்பரையை பத்தி கூட கவலைப்படாம நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீங்க என்னுடைய விருப்பத்துக்கு மட்டும் ஏன் மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அடப்பாவி, இங்கேயும் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துட்டியா? அது எப்படியா கழுதுக்கு மூக்குல வர்த்த மாதிரி உன் காதுக்கு மட்டும் நியூஸ் முன்னாடி எட்டிடுது? குழப்பு சாமி, பரபரப்பா நியூஸ் போட்டா பத்திரிக்கையோட சர்க்குலேஷன் கூடும்.
உங்களை மாதிரி வெறும் கவர்ச்சி நடிக்க படம் போட்டா எத்தனை நாளைக்கு தான் பேப்பர் வைக்க முடியும்? நாங்களாவது படத்தை மட்டும்தான் கவர்ச்சியா போடுறோம், ஆனா நீங்க நீசியே கவர்ச்சியால போடுறீங்க. அட போயா, வேலையை விட்டுட்டு பேச்சா பேசிக்கிட்டு. ரிட்டையர்ட் கவர்மெண்ட் செர்வெண்டா, அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுப்பாராம். பிடிவாதமா எங்க ஹாஸ்பிட்டல் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. மூணு மாசமா செஸ்ட் பெயின், பிரீதிங் டிஃபிகல்ட்டி இருந்திருக்குடா, என்கிட்ட சொல்லவே இல்லை. பரவாயில்ல சார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பேன்னு நீங்களாவது பிடிவாதமா இருக்கீங்களே, சந்தோஷம் சார். கவலை விடுற மோகன், நம்ம ஜிடிஆர்ல அவர் தான் கார்டியாலஜி சீஃப். அவர்கிட்ட உங்க அப்பான்னு சொல்லிட்டா ஓ ஹாஸ்பிட்டலோட 10 மடங்கு பெட்டராகவே பார்த்துப்பார். வெறும் வாய் பிடிப்பு தான்ப்பா, அதை இவன் பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்கான். இவன் கவலை பத்தாதுன்னு ஏன் கவலை வேற? ஹேமா எப்படி இருக்கா? இன்னமும் உங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு தான் இருக்கா? பெரிசால் அதிகமாகிட்டே தாண்டா இருக்கு. எத்தனை வாட்டி கேட்கறேன், பேர் என்னம்மா? ரோசிமா. பேரை பாரு, மார்க்கட்ட என்ன செய்யுது? வயிற்று வலிக்குதுமா. வயிற்று வலிக்காம என்ன செய்யும்? ஓரமாவா, பெருசுப்படுத்தாதா? ஓரமாவாம்மா, எல்லாம் ஓரமாவாங்க, டாக்டர் வரல. குட் மார்னிங் டாக்டர். என்ன இது கூட்டம்? நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் பாம்பே ரெட் லைட் ஏரியால சிக்கிட்டு இருக்கிற நம்ம ஊர் பெண்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்கடா. ரொட்டீன் மெடிக்கல் செக்அப்க்காக வந்திருக்காங்க. நீ வாமா, உன் பேர் என்ன? டோக்கன் நம்பர் 26 கீதா, வாமா. சரி, மற்ற டெஸ்ட்லாம் இதில் எழுதிருக்கேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா வந்து பாருங்க. போயிட்டு வாங்க. ஐயோ பாவம், எந்த கவுண்டர்ல போய் நின்று அவஸ்தப்பட போறாளோ. வாடா, வா வா வா. நாளைக்கு பேப்பர்ல கொட்டை எழுத்துல ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டோட வரப்போகுது, அரசாங்க ஆஸ்பத்திரியில் விபச்சார அழகிகள். சரி, ஜிடிஆரை பாத்தியா? சீரியஸா? ஒண்ணும் இல்லையா. இசிஜி மத்த ரொட்டீன் டெஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சுடா. ஐயா அப்படியே ஏதோ தமிழ் மன்றத்துல சொற்பொழிவுன்னு போயிட்டாரு. டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் இன்னும் 2 நாள்ல வந்துடும். நீ போய் கொஞ்சம் பார்த்து ஃபோன் பண்றா. ஐயாவை ஃப்ரைடே அன்னைக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு ஜிடிஆர். நான் பாத்துக்கிறேன்டா, நீ கிளம்பு, நான் வரேன்டா. டோக்கன் நம்பர் 45 சீதா, டோக்கன் நம்பர் 46 வரலட்சுமி. எக்ஸ்ரே ரூம் பி பிளாக்ல இருக்குமா, அங்க போங்க. அம்மா, நீங்க மங்களாபுரம் வரலட்சுமி தானே? அம்மா, சின்னம்மா, உங்க சின்னம்மா. பாதாள பனசங்கரி நான்தா, பண்ணாரி அம்மன் கூட நான்தா, சிவசக்தி காளிகம்மாள் நான்தா, இக்கெல்லாம் புகழ வைக்காளி அம்மன் நான்தா. அவர்கள் விஷயம் எல்லாம் இருக்கட்டும், முதலில் நீ யார் என்று சொல். சொல்றேன் சொல்றேன், மாதேஸ்வரி, மல்லேஸ்வரி, ராஜேஸ்வரி, காளீஸ்வரி, அம்மாளீஸ்வரி, பிரம்மேஸ்வரி, பிரம்மாண்டேஸ்வரி, அங்காளேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, மகேஸ்வரி, புவனேஸ்வரி, மைசூர் சாமுண்டீஸ்வரி, கொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி, சேலம்.